கோடை வெயிலால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு திறக்கப்பட்டுள்ளது என மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. தற்போது கத்திரி வெயில் தொடங்கி மக்களை வாட்டி வதைத்து வருகின்றது. இதனால் கடும் வெப்பத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உப்பு சர்க்கரை கரைசல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் வெப்ப சோர்வு, வெப்ப பக்கவாதம், வெப்ப பிடிப்பு போன்றவர்களால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை டீன் கூறும்போது, நெல்லை அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு வார்டில் 6 படுக்கை வசதிகள் உள்ளன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெப்பத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இங்கு உயரிய சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இங்கு ஆக்சிஜன் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும், முகத்தை அடிக்கடி கழுவ வேண்டும், அவசியம் இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்படுபவர்களை வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டாம், அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். இங்கு அவர்களுக்கு உரிய நேரத்தில் உயரிய சிகிச்சை அளிக்கப்படும். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.